Praise love, brothers and sisters. நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்ல உள்ள எல்லா அடிக்ஷன்ல இருந்தும் எல்லா அடிமைத்தனத்தில இருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்க நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த வசனம் அவ்வளவு ரொம்ப அழகான ஒரு வசனம். ஏன்னா இன்னைக்கு இருக்க உலகத்துல நம்ம என்ன வேணாலும் அனுபவிக்கலாம்ன்ற அளவுக்கு சுதந்திரம் வந்து அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா எல்லாமே நமக்கு தகுதியா இராது. முக்கியமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கே தெரியும், ஆவியான உணர்த்துவார். ஆனா அதையும் மீறி செல்லா நம்ம அடிமைப்படுறோம். இப்ப போன் இல்லாம நம்மளால யாரையுமே இருக்க முடியாது. ஆனாலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். போனுன்றது நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன். நிறைய அடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஆண்டவர் எல்லா அடிக்ஷன்ல இருந்து கத்தர் எல்லாரையும் விடுதலை ஆக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆமா, நாம தகப்பனே ஸ்தோதரிக்கிற ராஜா, எல்லா கண்களை மூடிய பசுத்த ஆவியான வரவேற்போமா. அன்பின் தகப்பனே ஸ்தோதரிக்கிற ராஜா, ஆவியானவரே இந்த வேலையில ஏறி இறங்கி வரும்படியான நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. இயேசுப்பா ஆமென் ஆண்டவரே. இந்த ஜெப குறிப்புக்காக ஆமென்றே ஜெபிக்க ஆமென் ஆண்டவரே. இயேசுப்பா ஜெபிக்க மட்டும் இல்ல ஆண்டவரே, நாங்க விடுதலை பெற ஆண்டவரே இந்த தருணத்தை நீர்களுக்கு ஏற்படுத்தினதற்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் முன் குறித்த நேரத்துல இந்த வார்த்தை ஆண்டவரே, இயேசுப்பா ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே, இந்த ஜெப உதவி செய்யும் தாங்க இந்த கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கான எல்லா பிள்ளைங்களுக்கு இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால இந்த அடிமை தண்டத்துல இருந்து விடுதலை கொடுக்க முடியானவர்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் விடுதலையின் நாள் ராஜா, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால. அது எத்தனை வருட அடிக்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால ஆண்டவரே, இயேசுப்பா ஆண்டவரே, வாலிப வயதுல இருந்தே ஆண்டவரே இயேசுப்பா பின்தொடர்ந்து வருகிறதான எல்லா வகையான எல்லா பாவ பழக்கங்களும் எல்லா அடிமை தனங்களும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால யாருமே, எல்லாரும் வாய் திறந்து சொன்னா பிசாசுக்கு அடிமை கிடையாது. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுமா, நான் பிசாசுக்கு அடிமை கிடையாது. பிசாசு குறித்து இந்த உலகத்திற்கும் நான் அடிமை கிடையாது. இந்த உலகத்துக்கும் அடிமை, பிசாசு இந்த உலகத்துல வயிற்றுக்கு தானே, எந்த பொருளுக்கும் நான் அடிமை கிடையாது. வயிற்றுக்கு தானே எந்த பொருள், ஆமா ஆண்டவரே இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தால. ஒருவேளை ஒருவேளை நீங்க எந்த ஒரு பொருள்னாலும் எந்த ஒரு காட்சியினாலும் இயேசுவின் வல்லமுள்ள நீங்க இப்பொழுது அடிமை தனத்துல இருந்தீங்கன்னா அதை நினைவுல கொண்டு வந்த இயேசுவின் வல்லமுள்ள நாம விடுதலை கொடுத்திருக்கிறீர்கள். சிந்தைகள் எல்லாம் உண்மை விரைந்து பாதுகாப்பை போடும்
மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே, எல்லா என்னுடைய போதை பழக்க வழக்கங்கள் ஆண்டவரே, எல்லா சிகரெட் பிடி ஆண்டவரே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தால ஆண்டவரே, இயேசுப்பா ஆண்டவரே, இப்பொழுது வாலிப வயதுல எல்லா பிள்ளைகளையும் செய்து கொண்டிருக்கிறார், எல்லா வகையான பாவ பழக்க வழக்கங்கள், எல்லா ஆபாச படங்கள் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தால, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இயேசுவின் எல்லா சீரியல்கள் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தால, எல்லா உலகத்தில் இருக்கதான எல்லா திரைப்படத்துக்கு அடிமையா இருக்கதான எல்லா வச்சு இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தால, ஹல்லேலூயா ஆண்டவரே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தால, ஏதோ ஒரு நடிகர், ஏதோ ஒரு நடிகை ஆண்டவரே, இயேசுப்பா, ஏதோ ஒரு தனி நபருக்கு ஆமென் ஆண்டவரே, அவர்கள் பிடிக்கும் என்ற அடிமைத்தனத்துல அவர்களுக்குள்ள வைத்திருக்கான் எல்லா ஆவிகளை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால இப்பொழுது விடுதலை உண்டாவதாக ஆண்டு கட்டளை எடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால எல்லா பழக்க வழக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா, எல்லா கல்லான இருதயத்தை எடுத்து, ஒரு சதையான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு புது மனிதன் ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின ஆமென் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அது எப்பேற்பட்ட அடிக்ஷனா இருந்தாலும் ஆண்டவரே, உம்மால அதுல இருந்து விடுதலை பெற ஆண்டவரே, இயேசுப்பா ஆண்டவரே, விடுதலை யாக்காண்டவரே, உம்முடைய ரத்தத்திற்கு அந்த வல்லமை இருக்கிற ஆச்சு ஆண்டவரே. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் அப்போஸ்தலனாய் பவுலை போல் ஆண்டவரே, அன்றைக்கு யோசேப்பை போல் ஆண்டவரே, இயேசுப்பா, இந்த பாவ பழக்கங்களுக்கு ஆண்டவரே நாங்க விலகி ஓட, எங்களுக்கு ஒவ்வொரு தொங்களுக்கு ஆண்டவரே, இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, நாங்க செய்யற காரியங்கள் எல்லாம் இருளின் என்பதை எங்களுடைய கண்களை திறந்து நீர் காண்பிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய இருதய கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக திரும்பி போகாதபடிக்கு ரத்த கோட்டைகளை பாதாத்துக் கொள்ள முடியாது. இப்ப நம்ம பிரேயர் பண்ணிருக்கோம், அந்த பாவத்தின் அடிமைத்தனம் எல்லாத்தையும் விட்டு நம்ம விலகிச்சு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட இனிமே நீங்க இது பண்ணுங்க. ஒரு சில பேர்லாம் தூக்க மாத்திரைக்கெல்லாம் அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அரிசி சாப்பிடறதுக்கு நான் அடிமையா இருக்கேன். இந்த மாதிரி எந்த அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம. ஏன்னா அவர் ஏற்கனவே நமக்கு வந்து ரத்தத்தை சிந்தி நமக்கு விடுதலை வாங்கிட்டாரு. அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா போதும். அதனால அந்த ஜபத்தை தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நீங்க என்னென்ன அடிக்ஷனுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை தொடர்ந்து கேளுங்க. நிச்சயமா எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்குவார். இன்னொரு பிரேயர் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.